Question 5. Why did Granny scold Hamid? Paati Hamidai yen thittinar? Why did past tense. Yen thittinar? Did Granny scold Hamid? Hamidai yen thittinar? It was almost noon time. அது ஏறத்தாழ மதிய வேலை ஆகியிருந்தது, மதியான நேரம் ஆயிருந்தது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நூன் டைம். ஹமீத் டிட் நாட் பை எனி ஈட்டபிள்ஸ் ஃபார் ஹிம். ஆனால் ஹமீத் எந்த ஒரு சாப்பிடும் பொருளையும் வாங்கி கொள்ளவில்லை. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நூன் டைம். நூன் டைம் என்றால் மதிய நேரம் சாப்பாட்டு நேரம். ஆனால் ஹமீத் சாப்பிடும் பொருள் எதுவும் வாங்கி கொள்ளவில்லை. ஈட்டபிள் சாப்பிடும் பொருள். ஃபார் ஹிம் அவனுக்கு சாப்பிடும் பொருள் எதுவும் வாங்கி கொள்ளவில்லை. பட் ஹீ பாட் அ பேர் ஆஃப் டாங்ஸ். ஆனால் அந்த டாங்ஸ் வாங்கியிருந்தான், இடுக்கியை வாங்கியிருந்தான். மீண்டும் இந்த வினாவிலும் அ பேர் ஆஃப் டாங்ஸ் வருகிறது. அதை ஒரு ஜோடி டாங்ஸ் என்று நாம் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது. ஒரு டாங், ஒரு இடுக்கி. He bought a pair of tongs. So Granny scolded him. அதனால் பாட்டி அவனை திட்டினாள். Scold. Scolded என்று இங்கு வர வேண்டும். Scold என்பது present tense. Scolded ed சேர்க்கப்பட வேண்டும். வினாவில் க்வெஸ்டினில் ஸ்கோல்ட் இருக்கு, இங்கே டிட் இருக்கு, ரெண்டு சேரும்போது past tense. ஸோ ஆன்சரில் scolded அப்படின்னு வரணும். எல்லாமே past tense. இங்கே பார்த்தா இட் வாஸ், வாஸ்ங்கிற வேர்பு பாஸ்ட் டென்ஸ். டிட் நாட் பை அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாட், வாங்கினான் என்பதும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால் கிரானி பாட்டி ஸ்கோல்டு திட்டினாள். ஹிம் அவனை, பாட்டி அவனை திட்டினாள். க்வெஸ்சன் 5. வை டிட் கிரானி ஸ்கோல்ட் ஹமீத்? இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நூன் டைம். ஹமீத் டிட் நாட் பை any eatables for him, but he bought a pair of tongs. So Granny scolded him.